நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து. செப்டம்பர் மாச கடைசியில நடக்கிற ராகு கேது பயிற்சி எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போற சீரீஸ் எந்த லக்னத்துக்கு அப்படின்னா துலா லக்னம், துலாம் ராசி. துலா ராசி துலா லக்னக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள் அவங்க கவனமா இருக்கணும். துலாம் அப்படிங்கிற லக்ன ராசிக்கு இரண்டாம் பாவமான விருச்சிகத்துக்கு கேது வருது. ரெண்டு அப்படிங்கிறது அவங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணி, ரெண்டு அப்படிங்கிறது அவங்க கொடுக்கற கமிட்மெண்ட்ஸ், ரெண்டுங்கிறது அவங்க குடும்பம். ராகு எட்டாம் பாவத்துக்கு வருது. எட்டு அப்படிங்கிறது எதிர்பாராத மேஜர் டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் குறிக்கக்கூடிய சுக்கரனுடைய வீடான ரிஷபம். துலாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ராசியாதிபதி லக்னாதிபதியதான் எட்டாம் பாவமான அன்எக்ஸ்பெக்டட் மேஜர் டிரான்ஸ்பர்மேஷனுக்கும் காரணமான சுக்கரன். துலா லக்ன ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்களுக்கு முழு காரணம் அவங்களாவே தான் இருப்பாங்களே தவிர அந்நியர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு 99% கிடையாது. அப்ப அந்த எட்டாம் பாவத்துக்கு ராகு வரனால எட்டாம் பாவம் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, அப்சஸ் ஆக போகுது, பயங்கரமா விரிவடை போகுது. அப்ப அந்த எட்டு என்ன சொல்லும் அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத வெளிநாட்டு பிரயாணம், எதிர்பாராத பிசிக்கல் பிளஷர், எதிர்பாராத ஃபார்ச்சூன், எதிர்பாராத அசிங்கம், எதிர்பாராத அவமானம், கண்டம், விபத்து, இதெல்லாமே எட்டு. நம்ம தசாபுத்தி கோச்சாரம் சரியில்லைன்னா நான் சொன்ன பாசிட்டிவ்ஸ் எல்லாம் கம்மி ஆயிட்டு நான் சொன்ன நெகட்டிவ்ஸ் ஜாஸ்தியாயிரும். தசாபுத்தி கோச்சாரத்துல 6-8 சம்மந்தப்படலை, 12 சம்மந்தப்படலை அப்படின்னா நான் சொல்றதுல பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கும், நெகட்டிவ்ஸோட இம்பாக்ட்ஸ் கம்மியா இருக்கும். நார்மலாவே சாயா கிரகங்களான ராகு கேதுக்கள் சுப விஷயங்களை எப்பவுமே கோச்சாரத்துல தருவது கிடையாது, அசுபத்தை தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. நம்ம தசாபுத்தி கோச்சாரம் தான் அவங்களோட இதை வந்து டிசைட் பண்ணும். ஆனா பொதுவாவே நான் சொல்ற சில விஷயங்களை நீங்க கவனமா இருந்துக்கோங்க. எதிர்பாளனரோட பழகும் போது ரொம்ப கவனமா பழகுங்க. எட்டாம் பாவத்துக்கு ராகு வரனால எஸ்பெஷலி உங்களுக்கு அங்க சுக்கரனோ செவ்வாயோ ரிஷபத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப 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 கவனம். ராகு பெரிய டீலாவா ஓபன் பண்ணி அதுல எல்லா மாயாஜால வலையையும் காமிச்சு ஆகாவும் ஆசை காமிச்சு உள்ள விட்டு அப்படியே முடி வச்சுட்டு போயிடும். எந்திரிக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். பிளஸ் உங்க டிரைவிங்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ரெண்டாம் பாவத்துல கேது இருக்கிறதுனால துலா லக்னக்காரங்க நார்மலாவே கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துதான் மாட்டிக்குவாங்க. ரெண்டாம் பாவங்கிறது வாக்கு அப்படிங்கிறது நாட் கம்யூனிகேஷன், இட் இஸ் அ கமிட்மெண்ட். வாட் வி கமிட், ஹவ் வி கமிட், டு ஹூம் வி கமிட், அதுல ரொம்ப கவனமா இருங்க. கேது அந்த இடத்துல லாக் பண்ணிருச்சுனால அந்த பிரச்சனையும் கொடுக்கும். கமிட்மெண்ட்ஸ் விருச்சிகம் ரெண்டாம் பாவம் வரனாலேயே அவங்க ஒன்னா துலா லக்ன துலா ராசிக்காரங்க குடும்பத்தால சங்கடங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க, வருமானம் வரக்கூடிய வழி மூலமா சங்கடங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க, இல்ல கொடுத்த வாக்கால சங்கடங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்ப அந்த இடத்துல கேது வரும்போது இந்த மூணு விஷயங்களையும் கவனம், குடும்பத்துக்குள்ள என்ன பேசுறோம், என்ன மாதிரி கமிட்மெண்ட் கொடுக்குறோம், இதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. எப்படி பணம் சம்பாதிக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு முறையற்ற வழியில போயிட்டீங்க அப்படின்னா அங்க ராகும் அதுக்கான தேவையில்லாத அடுத்தவங்களோட பணத்தை வரவைக்கிறதுக்கான பாவத்துக்கு வந்துருச்சு, அடுத்தவங்களோட பணத்தை எதிர்பார்க்கிற பேராசை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, ரெண்டாம் பாவன தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது ஷார்ட்கட் பணம், நமக்கு சொந்தம் இல்லாத நமக்கு சம்பந்தம் இல்லாத பணத்தை அடையணும்னு ஆசைப்படுறது, அடுத்தவங்களோட சொத்து அடையணும்னு ஆசைப்படுறது விஷயங்கள் எல்லாம் இந்த துலா லக்னக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எஸ்பெஷலி நார்மலாவே இருக்கணும் எட்டாம் பாவம் ரிஷபம் வரனால. இப்ப ராகு வரனால தானா அதை ட்ரிகர் பண்ணி தானா பிரச்சனையை கொடுத்து அசிங்கத்த மனத்தையும் கொடுத்து இருக்கிறதையும் முடிச்சுட்டு போயிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல். ஷேர் மார்க்கெட்ல டீல் பண்றவங்க இந்த அன்சர்டனிட்டியான பிசினஸ் கேம்பிளிங் அந்த செகண்ட் சோர்ஸ் அதர் வே ஆஃப் இன்கம் இல்லீகல் இன்கம் அந்த மாதிரி யாரெல்லாம் துலா லக்ன ராசிக்காரங்க எடுத்துட்டீங்களோ எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படியே ஆஃப் ஆயிருங்க. ஏன்னா கேது அப்படிங்கிறது ஆயில்யமோட சம்பந்தப்பட்ட கிரகம், சட்டம் சம்பந்தப்பட்ட கிரகம், டைரக்டா பட்டமா போட்டு கொடுத்துரும். சட்டத்துக்கு புறமாக சட்டத்துக்கு எகேன்ஸ்ட் அரசு அரசாங்கத்துக்கு சம அப்ரூவல் ஆகாத எந்த ஒரு விஷயத்துல ஈடுபட்டாலும் துலா லக்ன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல மாட்டிக்குவாங்க. உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரிய வைக்கணும் அப்படின்னா நான் ஸ்கிரீன் உங்களுக்கு ஷேர் பண்றேன், ஒரே நிமிஷம். என்னோட ப்ரொனன்சியேஷன் புரியாட்டியும் உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ ஷேர் ஸ்கிரீன் ஓகே வச்சிருக்கேன்.
எனக்கு பின்னாலையா ஓகே துலாம் ஓகே ஒரே நிமிஷம் ஸ்கிரீன் லோட் ஆயிட்டு இருக்கு ஓ ஸ்கிரீன் சின்னதா தெரியுதா இமேஜ் ஃபுல்லா கவர் ஆகல ஓகே ஐ வில் ரிடியூஸ் திஸ் சைஸ் ஓகே இப்போ துலா லக்னக்காரங்களுக்கு ரெண்டாம் பாவமான தனம் கமிட்மெண்ட்ஸ் வருமானம் வரக்கூடிய வாக்கு வரக்கூடிய வழியில குடும்பத்துக்குள்ள கேது வந்துருச்சு கேதுவோட இன்னொரு ஆஸ்பெக்ட் எங்க போய் விழுகுதுன்னா அவங்களோட ஆறாம் பாவமான எதிரி நோய் கடன் பாவத்துல போய் விழுகுது அப்ப இந்த காலகட்டத்துல நோய் நிற்கிறவங்க நோயில இருந்து வெளியில வந்துட முடியும் பெரிய கடன் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கிறவங்க அந்த வம்பு வழக்குல இருந்து வெளியே கண்டிப்பா வந்துட முடியும் அதுக்கான சோர்சஸ் கேது ஓப்பன் பண்ணி கேதுக்கு வந்து இந்த எதிரி நோய் கடன் இந்த மாதிரி பிரச்சனை பிரஷர் எல்லாம் பிடிக்காது அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான எல்லா சோர்ஸையும் கேது உங்களை தேட வச்சிடும் அது ஒரு பெரிய பிளஸ் கூடவே பத்தாம் பாவம் ஆக்டிவேட் ஆறுங்கிறது சர்வீஸ் ஓரியன்டட் ப்ரொஃபஷன் பத்து அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் பிசினஸ் வித்து சம்பாதிக்கிறது இது வந்து ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது அஸ்ட்ராலஜி டீச்சரிங் டீச்சர் கேட்டரிங் பிளஸ் ஸ்பிரிச்சுவல் பிசினஸ் எதா இருந்தாலுமே சரி லா ஒருத்தருக்கு ஒரு சர்வீஸை கொடுத்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஆறாம் பாவம் தான் பொருள் வித்த காசு ஆகணும்னா பத்தாம் பாவம் ஆக்டிவேட் ஆகணும் அப்போ பத்து ஆறு ஆக்டிவேட் ஆயிடுச்சு ரெண்டுங்கிறதும் வருமானம்ங்கிறது ஆக்டிவேட் ஆச்சு கேதுவோட கண்ட்ரோலுக்குள்ள போயிடுச்சு அதனாலதான் இல்லீகல் பிசினஸ் தேவையில்லா தவறான பிசினஸ் இருந்தீங்கன்னா சட்டத்துக்குள்ள கேது மாட்டி விட்டுரும் ஆனா சர்வீஸ் ஓரியன்ட் ப்ரொஃபஷன்லயோ நியாயத்துக்கு புறம்பா வருமானம் எடுக்காது எந்த ப்ரொஃபஷன் இருந்தாலும் கேது பெரிய பிரச்சனையும் கொடுக்க போறது இல்லை அதனால தைரியமா இருந்துக்கலாம் ஆறாம் பாவம் கூட அந்த ராகு என்ன பண்ணுதுன்னு பாருங்க உங்களோட ஃபோர்த் ஹவுஸ் ஆக்டிவேட் பண்ணுது ஃபோர்த்துங்கிறது தாய் நாலுங்கிறது உங்களோட ஹாப்பினஸ் உங்களோட வீடு உங்களோட வண்டி இந்த நாலுங்கிற தாய் மூலமா பன்னெண்டாம் ஆக்டிவேட் ஆகிற ஒரு ஆஸ்பெக்ட் பன்னெண்டுல வரனால எதிர்பாராத கண்டம் விபத்தை கொடுத்து ஹாஸ்பிட்டலைஸ்மெண்ட் ஏற்படுத்தும் நாலு அப்படிங்கிற வாகனத்துல எதிர்பாராத விபத்தோ கண்டத்தோ ஏற்படுத்தி ஹாஸ்பிட்டலைஸ்மெண்ட் ஏற்படுத்தும் நாலுங்கிற வீடுக்கா வீடுல தேவையில்லாத கமிட் பண்ண வச்சுட்டு எதிர்பாராத விதத்துல விரைவு செலவை ஏற்படுத்தும் தசாபுதி நல்லா இருந்துச்சு அப்படின்னா எப்படியா இருந்தாலும் தாயோட ஆரோக்கியத்துல துலா லக்ன ராசிக்காரங்க ரொம்ப கவனம் ஆனா தசாபுதி கோச்சரம் நல்லா இருக்கிற பட்சத்துல இந்த டைம்ல தான் துலா லக்ன ராசிக்காரங்க புதுசா வீடு வாங்குவாங்க புதுசா வண்டி வாங்குவாங்க ஏன்னா உங்களுக்கு கடன்கிற பாவம் ஆக்டிவேட்டும் ஆயிடுச்சு அந்த கடனடிக்கிறதுக்கான சோர்ஸுக்கு எது காமிச்சு கொடுத்துரும் அதனால வீட்டுக்காக கடன் வாங்குறது வண்டிக்காக கடன் வாங்குறது இதெல்லாம் செய்யலாம் ஆனா தாயோட மருத்துவ செலவு ஏற்படுத்துங்கிறது உறுதிப்படுத்திருச்சு ஒன்னா தாயால விரையும் இல்ல தாயே விரையும் அப்ப அவங்களோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் ஆனா வண்டி வாங்குறீங்கிறது உங்களுக்கு எட்டாம் பாவம் ஆக்டிவேட் ஆகுது ராகு ஆல்ரெடி இங்க சனி இருக்கு அப்ப சனி ராகு செவ்வாய் சேர்க்கை கேது செவ்வாய்தான் ஆக்சுவலாவே அப்ப சனி செவ்வாய் ராகு அதே வாகனத்துல விபத்தையும் கண்டத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் துலா ராசி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப அதிகம் டிரைவிங்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க காஷியஸா இருங்க ரிஷப வீட்டுல பெண்களோட வீட்டுல உங்களோட அஷ்டமாதிபதி வீட்டுல ராகு வந்து உட்கார்னால தேவையில்லாத பெண்களோட தொடர்பு ஆண்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்களோட தொடர்பு பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எஸ்பெஷலி இங்க செவ்வாயோ சுக்கரனோ இருந்தா அதை ப்ராமினா ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப கவனமா கையாளுங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை இல்ல அது மூலமா பன்னெண்டாம் பாவங்கிறது ஜெயில் ஆறாம் பாவங்கிறது கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து லிடிகேஷன் இதெல்லாம் கொடுத்துரும் வீட்டை தொட்டு வம்பு வழக்கெல்லாம் கொடுத்துரும் வாகன தொட்டு எதிர்பாராத கோர்ட்டு கேஸ் லிடிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது பியூர்லி தசாபதி கோச்சரம் அப்படி நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் எதெல்லாம் ஓவரால் ஏன்னா தசாபதி கோச்சரம் உங்களுக்கு என்னன்னு எனக்கு தெரியாது நீங்க ஓவரால கவனமா இருக்க வேண்டியது உங்க ஆஸ்ட்ராலஜர் உங்களுக்கு சொல்லிடுவாரு நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா தாய் வீடு வாகனம் கடன் ஆரோக்கியம் சண்டை சச்சரவு கோர்ட் கேசஸ் அசிங்கம் அவமானம் விபத்து கண்டம் தேவையில்லாத இல்லீகல் செக்ஷுவல் பிளஷர்ஸ் தூக்கத்தை கெடுத்துக்கிற மாதிரி வேலைகள் வேண்டாத வேலைகளை செய்யறது கொண்டு போய் லான்ச் பண்ணிடும் ஐசோலேஷன்ல கூட லான்ச் பண்ணிடும் நல்லது என்ன உங்களுக்கு அப்படின்னா வீடு அமையறது வாகனம் அமையறது கடன் அடைக்கிறது நோய் ஏதாவது இருந்தால் நோயை தீர்க்கறதுக்கான ஆயுர்வேத மருந்து சித்த மருந்து நாட்டு மருந்து இந்த மாதிரி மருத்துவத்தை காமிச்சு கொடுத்து உங்களோட நோயிலிருந்து உங்களை வெளியில எடுக்கிறது எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கான சக்தியை கொடுக்கறது கடன் அடைக்கிறதுக்கான திராணியை கொடுக்கறது ஏன்னா வருமானமும் ஆரம்பமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு வருமானம் ஆறு பத்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்ப தொழில சிறப்படை வச்சிடும் கேரண்டி அதுல மாற்றுக்கிறது இல்ல வருமானத்தையும் கொடுத்தே தீரும்
இதுல மாற்று கருத்தே இல்ல. ஏதோ ஒரு விதத்துல வாகனத்தாலேயோ வீடாலேயோ கடன் ஒன்று ஏற்படுத்திக்கோங்க, மைண்டான ஒரு ஒரு என்ன பாசிட்டிவான ஒரு கடன் ஏற்படுத்திக்கோங்க. போவிட தசாபதி கோச்சாரத்துல உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு அந்த அமைப்பெல்லாம் இருக்கிற பட்சத்துல நார்மலாவே துலா லக்னக்காரங்களுக்கு நாலாம் தேதி நாளில் வந்துருச்சு, வீடு வாகனம் ஓப்பன் ஆயிடுச்சு, கோச்சாரத்திலையும் நாலாம் பாவம் சம்மந்தப்பட்டுருச்சு அப்படிங்கும்போது தைரியமா நீங்க ப்ரொசீட் பண்ணிடலாம். பதினோராம் பாவம் சம்மந்தப்பட்டுருச்சு, ஆறாம் பாவம் சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன கடன் ஏற்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள் ஆயுர்வேத மருந்துகளும் சித்த மருத்துவங்களும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் உங்களுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் உண்டோ மருத்துவ செலவுக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க. தேவையில்லாத செக்ஷுவல் ப்ரெஷர், தேவையில்லாத போகத்துல உங்களுடைய எண்ணத்தை டைவெர்ட் பண்ணாதீங்க. எதிர்ப்பாளினோட பழகும்போது ரொம்ப கவனமா இருங்க. நம்ம கணவன், நம்ம மனைவி, நம்ம காதல், நம்ம காதலி இல்லாத யாருகிட்ட பழகும்போதும் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. பிளஸ் வண்டி வாகனங்கள்ல டிரைவிங்ல கொஞ்சம் காஷியஸா இருங்க, அசால்ட்டா இருக்க வேண்டாம். ஏன்னா எட்டுங்கிறது இந்த இடத்துல போதையும் வந்துடும், பன்னெண்டுங்கிறது போதை, அப்ப ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல இந்த காலகட்டத்தில் ஆகாது. அவசரம் ஹரிபரி அப்படின்னு போகிற விஷயங்களும் உங்களுக்கு ஆகாது, அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல். ஏன்னா குருவும் உங்களோட காலம், உங்களோட டிரைவிங், உங்களோட ரோடுங்கிற இடத்துலயே குருவும் கோச்சார குருவும் இருக்கு. மூணுங்கிறது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், குருட்டு தைரியத்தை கொடுத்துரும். அப்ப நான் சொன்ன நெகட்டிவ்ஸ்ல கொஞ்சம் காஷியஸா இருக்கு, நான் சொன்ன பாசிட்டிவ்ல பாசிட்டிவான தசாபதி கோச்சாரம் தான் தைரியமா மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் நீங்களா வாலண்டியரா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எல்லாம் போய் டொனேட் பண்றது, சப்போர்ட் பண்றது, ஆயுர்வேத மருந்துகள் சித்த மருந்துகளுக்கு மருத்துவத்தை சப்போர்ட் பண்றது, இல்ல உணவு நீர் அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க அன்பிரிவிலேஜ்டு அண்டர்பிரிவிலேஜ்டுக்கெல்லாம் உணவு நீர் மருந்துகள் ஹெல்த்தி டானிக்ஸ் ஹெல்த்தி ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுக்கறது. இதுதான் உங்களுக்கு இந்த கேதுவை ஆக்டிவேட் பண்றதுக்கான நல்ல வழி. யாருடைய வம்பு வழக்கு ஆர்குமெண்ட்டுக்கு எல்லாம் போகாம இருக்கிறது, இனிமேட்டி நீங்களா வாலண்டியர் உருவாக்காம இருக்கிறது, தேவையில்லாத உங்களுக்கு சக்திக்கு மீறின கமிட்மெண்ட், சக்திக்கு மீறி சொடக்கு போட்டு வேலை பண்றது, இதெல்லாம் பண்ணாம இருந்ததுனால கேது பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும். ஷேர் மார்க்கெட் அன்சர்டனிட்டி இல்ல விஷயங்களுக்குள்ள இன்டல்ஜ் ஆகாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த 2, 6, 10 கேது ரொம்ப பாசிட்டிவா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும், பயப்படவே வேண்டாம். எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இடத்துல கேது வெளியில் எடுத்துரும். ஏன்னா கேதுக்கு ப்ரெஷர் பிடிக்காது. கேது வந்து தலையச்ச கிரகம், வந்தா இப்படி திணறிட்டே நீ என்ன பண்றது, இந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சு, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிரகம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகக்காரத்துவங்கள் மூலமா உங்களுக்கு தொழிலும், அந்த கிரகக்காரத்துவங்கள் மூலமா உங்களுக்கு வருமானமும், அந்த கிரகக்காரத்துவங்கள் மூலமாக உங்களுக்கு எதிரிய நோய் கடனையும் உருவாக்குறதுக்கு கேது ரெடியா இருக்கும். இந்த இடத்துல செவ்வாயோ சுக்கரனோ இருந்தா கவனமா இருங்கன்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல சப்போஸ் உங்களுக்கு செவ்வாய் இருக்கு சுக்கரனால் இருக்குன்னு வீடு கட்டுறதுக்கு கண்டிப்பா ஓகே பண்ணி கொடுத்தோம். நாலாம் பாவம் நாளில் பூமிகாரகன் இல்ல நாலாம் அதிபதி உங்க ஜாத்துல நாளில் இருக்கு, செவ்வாய் இருக்கு சுக்கரனால் இருக்குன்னா சொகுசு வாகனம் சொகுசான வீடு வாங்குறதுக்கெல்லாம் ராகு சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா அதுக்கான விரயத்தையும் ஏற்படுத்திடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல எட்டுல செவ்வாயோ சுக்கரனோ இருந்துச்சுன்னா மட்டும் எதிர்ப்பாளரோட ரொம்ப கவனமா பழகுங்க, அப்படி இல்லாட்டியுமே கவனமா பழகுங்க, இது இருந்தா ரொம்ப ஜாஸ்தி கவனமா இருக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஆறாம் பாவாதிபதி, இந்த இடத்துல ஆறாம் அதிபதி அங்க உட்கார்ந்துருக்கு, குருவே அங்க உட்கார்ந்துருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சனியோட ஆஸ்பெக்ட் அந்த இடத்துல இருக்கு, குரானிக் டிசீஸ கொடுக்கும், சின்ன சின்ன தொத்துட்டு நோய் நோய் நோய்ங்கிற நோயை கொடுக்கும் இருக்கு துலா லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி முடியுது வரைக்குமே. அப்போ அந்த ஹெல்த் கோஷியஸ் கொஞ்சம் ஜாஸ்தி உங்களுக்கு இருக்கணும், ஆரம்பம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. சித்த மருத்துவம் மாற்று மருத்துவம்லாம் போயிட்டீங்கனாலே போதும், வாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் கொள்ளு கம்பல்சரி ஏதோ ஒரு விதத்துல உணவுல சேர்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு ஜிலேபி உளுந்து வடையெல்லாம் வாங்கி ஸ்பான்சர் பண்ணுங்க. சும்மாடா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, உளுந்து வடை ஜிலேபி எல்லாம் வாங்கி கொடுங்க கூட வரவங்களுக்கு எல்லாம். அடைச்சு எதையும் வச்சு வளர்க்காதீங்க. ஏன்னா 12ல ராகுவோட கான்செப்ட் இது வந்துருச்சு, ஆல்ரெடி இங்க யாருக்கா ராகு இருக்கு, பின் உங்க கோச்சாத்துலயும் 12ஓட ராகு சம்மந்தப்பட்டுச்சு, 8ஓட ராகு சம்மந்தப்பட்டுச்சு, உங்களுக்கு இதே ஜெயில் மாதிரி. நீங்க ஜெயில் பண்ணி எந்த பறவையோ எந்த விலங்கையும் வச்சிருக்க கூடாது. நாய்களை வச்சிருக்கீங்கன்னா அவுத்து விட்டு பழக்குங்க, கட்டி போட்டு பழக்காதீங்க. அடைச்சு வச்சு எந்த ஒரு பறவையோ விலங்கையோ வளர்த்தாதீங்க, அட்வைசபிள் கிடையாது. இந்த 12ஆம் மாதம் நெகட்டிவ் ஆக்டிவேட் பண்ணிடும். பேர்ட்ஸ் ஆர் மென் ஃபார் ஃப்ரீ. அந்த பிடிச்சி கேஜிங்ல வைக்கிறதே தப்பு. ஃபர்ஸ்ட் அந்த தப்பை கண்டிப்பா செய்யாதீங்க. நார்மலாவே 12ல ராகு இருக்கிறவங்க எஸ்பெஷலி கோச்சாரத்துல இப்ப துலாத்துக்கு 12ல ராகு வரனால இந்த வேலையை எக்காரணத்தை கொண்டும் செய்யாதீங்க. கேஜிங் ஆஃப் பேர்ட்ஸ் இஸ் எ சின். ஓபன்ல வச்சு பறக்க விடுங்க, அதுகளுக்கு ஃபீட் பண்ணுங்க, என்ன வேணாலும் பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுங்க, அது வந்து பரிகாரம். அதையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது பறவைகளை வாங்கி அடைச்சு வச்சிருக்கிற பறவைகளை வாங்கி கொண்டு போய் காட்டுக்குள்ள ஓப்பன் ஏரியால பறக்க விட்டுருங்க, அது ஒரு பரிகாரம். இப்ப என்ன சொன்னீங்கன்னா இங்க ஜிஎம்எஸ்ல பறவை கடை இருக்கு, பறவைகளை வாங்கி கொண்டு போய் ஆனகட்டி மலைக்கட்டி எங்க போயிட்டு ஓப்பன்ல விட்டுட்டுன்னா அது எனக்கு பரிகாரம். அந்த மாதிரி வேணா பண்ணுங்க பரிகாரமா. மனித முகம் இல்லாத தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கேது வந்து விருச்சிகத்துக்கு வருது, சுயம்ப சிவன், அந்த இடத்துல கேது வேற வருது, சிவலிங்கத்துக்கு உருவம் கிடையாது. அப்போ சித்தர்கள் வழிபாடு, மனித முகம் இல்லாத பெண் தெய்வ, ஹார்ஷான பெண் தெய்வ வழிபாடு, பிரத்யங்கரா அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ஷான சரபேஸ்வரர், இந்த மாதிரி ஹார்ஷான தெய்வங்கள் வழிபாடு. பிரத்யங்கரா கூட இல்ல, சரபேஸ்வரர், வாராகி, இந்த மாதிரி ஹார்ஷான பெண் தெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, சுயம்ப சிவன் வழிபாடு,
நார்மலாவே துலா லக்னக்காரங்களுக்கு எப்பவுமே நன்மை தரும். எஸ்பெஷலி இப்போ கேது இங்க வந்தனால இன்னுமே நன்மை பயக்கும். இந்த இடத்துல ராகு வந்தனால துர்கையம்மன் ஆண் வீட்டுல ராகு வந்தாச்சுன்னா, செவ்வாய் வீட்டுல ராகு வந்தாச்சு அப்படின்னா முருகனை புடிச்சுக்கலாம், இல்ல நொடிப்பளில தோன்றி மறையும் தெய்வங்கள் நரசிம்மர் இந்த மாதிரி இமிடியா வந்துட்டு இமிடியா மறைஞ்சவங்க அந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம். ஆனா பெண் வீட்டுல வந்துருச்சு அப்ப அதே நொடிப்பதில் பொழுதில் தோன்றி மறையும் பெண் தெய்வங்கள் காளி இந்த மாதிரி பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. துர்கை ஒரு வதம் பண்றதுக்காக வந்துட்டு தன்னை சமாதானம் நடத்தி கொண்டு அடைச்சுக்கிட்ட பெண் தெய்வ வழிபாடு இந்த ராகு பயிற்சிக்கு நல்லா இருக்கும். பின்னியும் திருநாகேஸ்வரம் நாகநாதர் நாகராஜர் கோயில் நாகநாதா இதுல நாகர் கோயில்ல கோயம்புத்தூர்ல வாழத்தோட்டையன் திருப்பாம்பரம் இன்னும் எந்த மாதிரிலாம் நாகர் சம்பந்தப்பட்டு பாரம்பரியமான கோயில்கள் இருக்கும் அந்த மாதிரி கோயில்களுக்கு ஒரு தடவை போய் விசிட் பண்ணிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை. ராகு காலத்துல இன்னும் விசேஷம். தேங்க்யூ சோ மச் கைஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு எப்பவுமே என்னோட கோடான கொண்டு நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் என் சேனலை பார்த்துட்டு இருக்கேன், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடிப்படை ஜோதிடம் மரபணு ஜோதிடம் வர்க்கச்சக்கரம் மூணுமே வீடியோ கிளாஸா நடந்துட்டு இருக்கு. டிவிஷுவல் சார்ட் பேசிக் அஸ்ட்ராலஜி டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி வீடியோஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2 hours வீடியோவா இருக்கும் இல்ல லைவ் வீடியோ கிளாஸ்ல பங்கெடுத்துக்கலாம். இப்ப நான் பேசும்போது நீங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம் லைவாவே அதுல கலந்துக்கலாம். ஜோதிடம் ரொம்ப எளிமையா 3 மாசத்துல உங்களால ப்ரெடிக்ஷன்ஸ் அடிச்சு எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அதோட கனெக்ட் ஆகணும் பிரயாணம் பண்ணணும். அதுல முக்கியமான விஷயம் ஜோசியத்துக்குள்ள கொடுப்பு இருக்கா வாக்குப்பள்ளி இது மாதிரி எல்லாம் பாக்காதீங்க. அது ஒரு சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். நம்ம எந்த அளவுக்கு அதுல நம்ம போய் கனெக்ட் ஆகிறோமோ எந்த அளவுக்கு அவங்களோட ஒன்றி போறோமோ அந்த அளவுக்கு அவங்க நமக்குள்ள ஒன்றி வந்துருவாங்க. அது வேற லெவல். அதனால எனக்கு வருமா வராதான்லாம் யோசிக்கவே வேண்டாம். எவரும் அந்த சயின்ஸை படிக்கலாம். ஆனா யாரு சொல்றது பலிக்கும் அப்படிங்கறது அவங்களோட பியூர் சோல் அவங்களோட ஆத்ம பலம் அந்த மாதிரி இருக்கணும். அவங்க ரொம்ப ஹானஸ்டா ட்ரூவா ஜெனியூனா இருக்கணும். அப்பதான் அவங்க லைஃப் டைம் அஸ்ட்ராலஜர்ஸ் அவங்களால டிராவல் பண்ண முடியும். சக்சஸ்ஃபுல் அஸ்ட்ராலஜர் அவங்களால வாழ முடியும். அதுல வருமானத்தையும் நல்லா எடுக்க முடியும். இன்ட்யூஷன் பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி வேணும், பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் வேணும். அதுக்கு ஹானஸ்டா ஜென்யூனா இருந்தாலே போதும் அவங்க நமக்கு ஆட்டோமேட்டிக் எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. சேனல் பிடிச்சிருக்கிற பட்சத்துல கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஹெர்பல் ஹேர் ஆயிலும் கந்திஷ்டிகளுக்கான பாத் பவுடரும் ரெடியா இருக்கு. எகெயின் நிறைய பேர் திருஷ்டிக்கு எகெயின் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த திருஷ்டி கழிக்கிறதுக்காக தான் அந்த பொடி நான் வாங்கி மேனுஃபேக்சர் வாங்கின்னு சொல்றேன். மேனுஃபேக்சர் பண்ணி எங்க கையில நான் பர்ச்சேஸ் பண்ணி நாங்க தான் போய் மிஷின்லயே நெரிச்சிட்டு வரோம் பூ மார்க்கெட்ல. அந்த பவுடர் சண்டேவும் வியாழக்கிழமையும் 2 நாள் மட்டும் கொஞ்சம் தயிர் விட்டு உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி ரொம்ப அழுத்தி காய்க்க வேண்டாம். லைட்டா அழகா ஸ்க்ரப் பண்ணி குளிச்சிங்க அப்படின்னாலே 2 மினிட்ஸ் ஊற வச்சு குளிச்சிங்க அப்படின்னாலே அந்த வாரம் அந்த உடம்புல தேவையில்லாத திருஷ்டிகள் அந்த வேண்டாத நெகட்டிவ்ஸ் பில்லி சுனியமலை என்ன வேணாலும் நீங்க ரிப்பேர் வச்சுக்கோங்க. அந்த நெகட்டிவ் கர்மா உங்களை அண்டாது. சண்டேஸ் தேர்ஸ்டேஸ் மட்டும் பண்ணினாலே போதுமானது. அதுக்கு உண்டான கான்டாக்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் இதுல ஒரு போஸ்டர் ஷேர் பண்றேன். ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஹெர்பல் பாத் பவுடர் வந்து கந்திருஷ்டி பவுடர் ஆக்சுவலா உங்களுக்கு ஸ்கின் க்ளோ பாடி க்ளோ ஃபேஸ் பேக் பாடி பேக் மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். பிளஸ் திருஷ்டி பரிகாரமும் அதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் அந்த நம்பர்ல ஷேர் பண்ணிருக்கேன். ஸ்டாஃபுக்கு அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் சொல்லிடுவாங்க. ஒன்னா வாரம் 2 நாளைக்கு நல்லா ஊற வச்சு மசாஜ் பண்ணி தலைக்கு குளிச்சிருங்க. அன்னைக்கு ஷாம்பு சிவக்கா ஷாம்பு போட வேண்டாம், சிவக்காவும் மீரா ஹெர்பலோ போட்டுக்கோங்க. இல்ல டெய்லி நைட்டு நல்லா தேய்ச்சிட்டு அழகா லைட்டா ஒரு ஸ்பூன் தேய்ச்சாலே போதும், அழகா மசாஜ் பண்ணிட்டு படுத்துக்கோங்க. காலையில எந்திரிச்சு தலை குளிச்சிருக்கு ரொம்ப கூலிங்கா இருக்கு அப்படிங்கிறவங்க 2 மணி நேரம் ஊற வச்சு குளிச்சா போதும். எனக்கு இந்த ஸ்மெல் ஒன்றும் பெருசா பாதிக்கல, எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்கிற பட்சத்துல டெய்லி காலையில பகல்ல நார்மலா தலைக்கு தேய்ச்சாலே போதும். நான் கண்டிப்பா நல்ல எஃபெக்ட் எதுவுமே ஒரு 6 மாசம் 1 வருஷம் இல்லாம எந்த ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் ரிசல்ட்ஸ் கொடுக்காது. அதனால கொஞ்சம் பொறுமை அவசியம். கெட்டது ஆங்கில மருத்துவங்கள் இமிடியட் ரியாக்ட் கொடுக்கறது, பின்னாலேயே சைட் எஃபெக்ட் கொடுக்கறது ரொம்ப ஈஸியா பாசிட்டிவா கொடுத்துரும். நல்ல விஷயங்கள் மெதுவாதான் பலனை கொடுக்கும். இது உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. தேங்க்யூ சோ மச் கைஸ், லவ் யூ ஆல். உங்களால தான் என்றைக்குமே நான் தேங்க்யூ சோ மச், வெரி கிரேட்ஃபுல் டு யூ. கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர் ஆஃப் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் டைம் எடுக்கும், 1 நிமிஷம் டைம் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ட்ரஸ்ட் ஆல்வேஸ்.